ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இங்குள்ள 68 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த நவம்பர் 12 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. நேற்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் மாறி மாறி முன்னிலை பெற்றன. இறுதியில் காங்கிரஸ் 40 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி பிடித்தது. பாஜக வேட்பாளர்கள் 25 தொகுதிகளிலும் சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றனர். பாஜக மூத்த தலைவரும் முதல்வருமான ஜெய்ராம் தாக்கூர் செராஜ் தொகுதியில் 52,076 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் சேத் ராமுக்கு 15,069 வாக்குகள் கிடைத்தன. தேர்தல் தோல்வியை ஏற்று முதல்வர் ஜெய்ராம் தாக்கூர் நேற்று மாநில ஆளுநர் அருளேக்கரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். பின்னர் அவர் கூறும்பொழுது, தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். சில விவகாரங்களால் தேர்தல் முடிவுகள் மாறியுள்ளன. பாஜக தலைமையிடம் நிலைமையை விவரிப்பேன் என்றார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கூறும்பொழுது, ஹிமாச்சல தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்த மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். இதற்கிடையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விமானத்தில் நேற்று பஞ்சாப் தலைநகர் சண்டிகருக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மொஹாலி நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்று தெரிகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முகேஷ் அக்னிஹோத்ரி, சுக்விந்தர் சிங், பிரதீபா சிங், ஆஷா குமாரி ஆகியோர் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தேர்தலில் காங்கிரஸ்க்கு 43.9%, பாஜகவுக்கு 43%, இதர கட்சிகளுக்கு 10.4% வாக்குகளும் கிடைத்துள்ளன. சுமார் 1% வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் இடையிலான வாக்கு வித்தியாசம் 1,000 குறைவாக உள்ளது. இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறும்பொழுது, தேர்தல் நேரத்தில் பாஜகவினர் சிலர் காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு தாவினர். மேலும் பாஜகவை சேர்ந்த 21 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். பிரதமர் மோடி குஜராத் தேர்தலில் முழு கவனத்தையும் செலுத்தினர். இது போன்ற காரணங்களால் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டது என்று தெரிவித்தனர். காங்கிரஸார் கூறும்பொழுது, கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஹிமாச்சலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், 300 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு மாதம் ₹1,500 உதவித்தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. இதற்கு பலன் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் 68 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி போட்டியிட்டாலும் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை.